வணக்கங்க. சூப்பரான வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீனட் மசாலா, பீனட் மசாலா சொல்லலாம், கிரானைட் மசாலான்னு சொல்லலாம். இது வந்து பேக்கரியில் எப்படி பண்ணுவாங்க அதே போல் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்க நல்லா ஒரு கலகலன்னு எப்படி சத்தம் வருது. இது இந்த குளிர் சீசனுக்கு இது மாதிரி நல்லா செய்து ஒரு டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க கிரவுனட் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து 1/2 kg கிரவுனட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 50 கிராம் கடலை மாவு, இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஃபுட் கலரு, இது வந்துட்டு பெருங்காயத்தூள், மிளகாப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இதை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு. இங்கே வச்சிருக்கிற மசாலா உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாப்பொடி, தனியாப்பொடி, மஞ்சத்தூள், சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இது மாவு கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த இவ்வளோ கெட்டியாக இருக்கணும், இந்த அளவுக்கு கெட்டி இருக்கணும். இப்போ நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ரெட்டு கேசரி கலரு, கலர் கொஞ்சம் பேக்கரியில் விற்கிற மாதிரி வேணும்னா அது அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கலர் எக்ஸ்ட்ரா. மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாதுங்க, கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் அதில் அந்த வேர்க்கடலைன்னு நல்லா ஒட்டி பிடிக்கும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். பாருங்க எண்ணெய் வச்சிருக்கிறேன், சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கரண்டில் எடுத்து ஒரு ஸ்பூனால எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு தடவை எண்ணெய்க்குள்ள இப்படி முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நல்லா உதிரி உதிரி ஆயிடுச்சு. இது ஒரு மாதிரி சிட்டப்பட்டான சத்தம் வரும், அந்த சவுண்டு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. பாருங்க சூப்பரான பீனட் மசாலா. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா கறக்கு முறுக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குதுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.